நதியும் பெண்ணாய், நாடும் தாயாய், நிலவும் குமரியாய், நீள்கடலும் அவளாய், மொழிகளில் நீயாய், முப்பெரும் தேவியாய், பூக்களுக்கு பெயராய், பூமியும் இவளாய். மகளிர் தினம் மட்டுமல்ல, மானுடம் உள்ள மட்டும் வாழ்த்துகின்றோம் பெண்ணே உன்னை, வாழ்த்துகின்றோம் முன்னே உன்னை. இங்கு வந்துள்ள அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எத்தனை எத்தனை வண்ணங்கள், அத்தனையும் அழகின் சின்னங்கள். இத்தனை வகை பூக்கள் இருந்த போதிலும் பூக்களிடமே இல்லாத பூ, நம்மிடம் மட்டும் இருக்கும் பூ, சிரிப்பு. அச்சிரிப்பை மையமாக கொண்டு உரை நிகழ்த்த இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினரான திருமதி சசிகலா பட்டிமன்ற பேச்சாளர் அவர்களை அழைக்கின்றேன். தாயால் வந்தது இந்த யாக்கை, தமிழால் வந்தது இந்த வாழ்க்கை, அதனால் தமிழுக்கு பழக்குகிறேன் என் நாக்கை. ஆயிரம் ஆயிரம் குழந்தைகளை ஈன்றெடுத்தாலும் இன்னும் கன்னியாகவே இருக்கும் என் அன்னை தமிழுக்கு முதல்வன் கதை சொல்லு. கற்பனை கட்டி பேசினா அது கதையா, கற்பனை கட்டி பேசினா அது கதையா, கள்ளம் கபடமில்லாத பிள்ளைகள் எங்கள் இதயா என்று வீற்றிருக்கும் இதயா கல்லூரி. அழகாக சிரித்தால் அதற்கு பெயர் குழந்தை, அழகாக சிரித்தால் அதற்கு பெயர் குழந்தை, அழகான மாணவிகள் என்றால் அதுதான் எங்கள் குடந்தை. என்ன அழகு, உள்ள நுழைஞ்சிக்கிட்டே இருக்கேன், உள்ள வர வர டவரே கிடைக்கல. நான் நினைச்சேன் என்னடா செல்லில் டவர் கிடைக்கலன்னு நினைச்சேன், பிறகுதான் தெரிந்தது இத்தனை சிட்டுக்குருவிகள் இருப்பதனால்தான் டவர் கூட வெளியே இருக்கிறது. அஞ்சு அஞ்சும் பத்து எங்க பொண்ணுங்கனால கெத்துயா, அஞ்சு பொண்ணுங்களுக்கு நடுவுல ஒரு பையன் நின்னா அவன் டியூப்லைட், அஞ்சு பொண்ணுங்களுக்கு நடுவுல ஒரு பையன் நின்னானா அவன் டியூப்லைட், அஞ்சு பசங்களுக்கு நடுவுல ஒரு பொண்ணு நின்னா அது ஹைலைட். நித்தம் 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 தங்க மெடல்களை வாங்கி குவிக்கும் என் தங்க பெண்களுக்கு. பத்து மாதம் சுமந்து பெற்றாலே அவள் பெருமைப்பட வேண்டும், உன்னை பெற்றதனால் அவள் கற்றவர் முன்னே போற்றப்பட வேண்டும், கற்றோர் சபைதன்னில் உனக்கோர் இடமும் வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தால் இந்த உலகமே அழ வேண்டும் என்று எனக்காக ஒரு உலகத்தை சேர்த்திருக்கிறேன், நான் தான் சிங்கப்பெண். பெண்களே, இவ்வளவு திறமை இருக்கும் பெண்கள் ஓர் இடத்தில் மங்கி போகிறார்கள், எங்கே தெரியுமா? காதல் என்ற கன்றாவியில். கவுக்கும் கவுக்கும் லவ்வுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, கவு பால் கொடுக்கும், லவ் பால் ஊத்தும். கடலில் மூழ்கினால் முத்தெடுக்கலாம், கடலில் மூழ்கினால் முத்தெடுக்கலாம், காதலில் மூழ்கினால் பிச்சை எடுக்கலாம். இந்த இன்ஸ்டியூட்டே நான் ரொம்ப பாராட்டணும், ஏன் தெரியுமா? இது ஒரு அருமையான கிறிஸ்துவர்கள் நடத்தும் ஒரு மிகப்பெரிய ஆலயம். இந்த இதய ஆலயத்திலேயே நம்முடைய மதமான இந்து மத குத்துவிளக்கு ஏற்றி ஒரு கிறிஸ்துவ பண்டிகைகள் கொண்டாடுகிறது என்று சொன்னால், நாம் தான் இந்தியர். குவைத் போயிருந்தேன், நான் போய் இமிகிரேஷன் கவுண்டர் வரிசையில் நிற்கிறேன், உள்ள இமிகிரேஷன் கவுண்டரில் இருக்கிற ஆஃபீஸரு என்ன பார்த்துட்டு இதை பார்த்தா தயிர் விற்கிற மாதிரி இருக்கு, இது எப்படிரா குவைத்துக்கு வச்சு இறங்கி வந்துட்டார், ஏன்னா புடவை கட்டியிருக்கேன். கிட்ட வந்து ஹூஆர் யூனார், உடனே நான் ஐ மீன் ஆரட்டர், ஐ ஹவ் கம் ஹியர் டு டு எ ப்ரோக்ராம்னு இங்கிலீஷ்லாம் பேசுதுன்னு போயிட்டார். என் கூட இந்த ஏர்டெல் சிங்கர் சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாரும் டைட்டு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, என்னைக்கு பொம்பளை பிள்ளைய டைட்டாக ட்ரெஸ் போட ஆரம்பிச்சுச்சோ ஆம்பளை பேப்பரும் லூஸாக போயிட்டான், என்னைக்கு தலையை லூஸாக விட்டுச்சுக்களோ குடும்பம் பூரா லூஸாக போச்சு. எல்லா குடும்ப அமைப்பும் உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த புடவையை பார்த்துட்டு அந்த சூப்பர் சிங்கர்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டுருந்துச்சு, உண்மையிலே நடந்தது, என்னை பார்த்து சொல்லிச்சுங்க, ஏக்கா நீ மட்டும் புடவையில இருக்க, குவைத்தில் பார்த்தியா எல்லோரும் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, வா போய் உனக்கு ஒரு சுடிதார் எடுப்போன்னு கூப்பிட்டுச்சு. நம்ம சைஸுக்கு இன்னும் சுடிதார் தைக்கலை, அது வேறு விஷயம். நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அந்நிய நாட்டுக்காரி அவளுடைய அரைகுறை ஆடையில் அவ்வளவு உறுதியாக இருக்கும் போது தமிழச்சியான நான் ஏன் என் பட்டுப்புடவை விட்டு கொடுக்கணும்?
அஞ்சு நாள் குவைத்தில் இருந்தேன், பட்டு போட தான் கட்டியிருந்தேன். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் நல்லா கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சொட்டு ரத்தம் உடம்புல ஊறும். அதுக்காக நடிச்சாமல் வீட்டில் போய் உட்காந்து கை தட்டினீங்கன்னா உங்கள் அம்மா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்துள்ள. எங்கே தட்டணுமோ அங்கே தட்டணும். ஓகேவா? இந்த இந்த நிறுவனத்தை இன்னும் ஒரு முறை நான் பாராட்டணும் அப்படின்னா, என்ன பாராட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னை தெரசாவின் அருமையான உருவத்தை மீண்டும் நான் பார்க்கிறேன். அன்னை தெரசா அம்மையார் இப்படி தான் இருப்பாங்க. அந்த அம்மையார், அந்த அம்மையார் இந்த அனாதை குழந்தைகள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆதரவாக இருந்தவங்க. ஒரு பெரிய பணக்காரன்கிட்ட போய் கையை நீட்டி, என் அனாதை பிள்ளைகளெல்லாம் நான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அப்படி கையை நீட்டி உடனே அந்த பணக்காரர் பூனு காரி துப்பிட்டாராம். அம்மா கோவமே படலை. நம்மளாம் தான் எவ்வளோ கோவப்பட்டிருப்போம். அம்மா என்ன பண்ணாங்களாம், அதை எடுத்து புடவையில் தடைச்சிட்டு, இது எனக்கு போதும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது தாருங்க. கொடுக்காதவனை கூட கொடுக்க வைக்கும் கரம் எங்களுடைய கிறிஸ்துவ மதம். நான் அதில் தான் படித்து வளர்ந்தேன். மாரல் சயின்ஸ்னு ஒரு பீரியட் இருக்கும். அந்த ஒவ்வொரு மாரல் சயின்ஸ் பீரியட்லேயும் ஒழுக்கம் என்றால் என்ன, நேர்மை என்றால் என்ன, பெண்மை என்றால் என்ன, கற்பு என்றால் என்ன என்று எனக்கு இது போல ஒரு அருமையான சகோதரி ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததால் தான் இன்றும் நான் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்பவுமே பெண்கள் ஒழுக்கத்தை விட்டு தவறுனா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட தரக்கி வந்துடுவாங்க. நேர்மையாக இருந்தால், லேட்டாக வந்தாலும் நாங்கள் லேட்டஸ்ட்டாக ஜெயிச்சு வருவோம். உன் உருவம் தெரிவதற்கு முன்னே, உன் குரல் கேட்கும் முன்னே, உன் செவிகள் கேட்கும் முன்னே, உன் கண்கள் பார்க்கும் முன்னே, உன்னை வயிற்றில் வைத்து தடவி 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 ரசித்த உன் தாய் தான் முதல் காதலி. அது யாரும் தயவு செய்து மறந்துடாதீங்க. நிறைய பொம்பளை பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நானும் ரெண்டு பேத்திருக்கேன்ல, எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன். பொம்பளை பிள்ளை சொல் பேச்சை கேட்கும், ஆம்பளை பையன் அடங்கவே மாட்டான். இந்த பொம்பளை பிள்ளைகளை ஒரு நேரம் திமிரா பேசுங்க, திமிரா பேசின பிள்ளைங்களெல்லாம் வாழ்க்கையில் என்றைக்குமே நிமிர போகிறதில்ல. திமிரா பேசுகிற யாருமே வாழ்க்கையில் நிமிர போகிறதில்ல. பணிவாக இருக்கிற யாருமே துணிவை விட போகிறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, கோவில் கோபுரமும் சரி, நம்முடைய சர்ச்சு கோபுரங்களும் சரி, நம்மளுடைய இஸ்லாம் மத கோபுரங்களும் சரி, பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கும். உள்ளே போய் சாமி கும்பிட போனீங்கன்னா கருவறை தனிச்சிருக்கும். என்ன காரணம் தெரியுமா? எல்லா குழந்தைகளும் படிக்கிறீர்கள், ஏதோ ஒரு துறையில் நீங்கள் திறமைசாலிகள். நீங்கள் இங்கே இதயா கல்லூரியில் படிக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் கோபுரம் அளவிற்கு உயர்ந்து நிற்க வேண்டும். எல்லோரும் உங்களுக்கு கை தட்ட வேண்டும். எவ்வளவு உயரத்திற்கு நீங்கள் போனாலும் கருவறை முன்னே பணிவாக இருந்தால்தான் இந்த உலகம் உங்களை கையெடுத்து வணங்கும். பணிவுக்கும் துணிவுக்கும் நம்முடைய ஆலயங்கள் தான் சாட்சி. ஓப்பன் அப்கா சொல்கிறேன், எவனாவது ஒருத்தன் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால் உனக்கு சவக்குழி தோண்டிட்டாம்னு அர்த்தம். எவனையும் நம்பாத. நான் அழகாக இருக்கேன்னு ஒன்றை நீயே நம்பு. ஐ எம் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். கெத்தாரு நீ, என்னடா வெண்ண என்ன சொல்கிறது அழகாக இருக்கேன்னு. நான் எப்போயுமே அழகு தான்டா. நீங்கள் பாருங்களேன், நம்ம கருப்பாக இருக்கமோ, குண்டாக இருக்கமோ, சிகப்பாக இருக்கமோ, எப்படி இருக்கமோ, நம்ம அம்மா நமக்கு பூச்சூட்டி அழகு பார்ப்பாள். பார்த்துருக்கீங்களா? நம்ம அழகாக இருக்கோம்னா பூச்சி விட்றா? இல்லை. ஏன் பிள்ளை எனக்கு அழகு, எத்தனை பிள்ளை பார்த்தாலும் ஏன் பிள்ளை எனக்கு அழகு. இந்த குச்சி தான் பிடிச்சி எழுதணும், இந்த நோட்டில் தான் பென்சில் வச்சு எழுதணும், இந்த பேனா பிடிச்சி என் பிள்ளை எழுதணும், இந்த இதயா கல்லூரியில் என் பிள்ளை படிக்கணும்னு நினச்ச அப்பாவுக்கு தெரியும், உன் கையை இவன் கையில் தான் பிடிச்சி கொடுக்கணும்னு. எப்பெல்லாம் உங்கள் ஆசிரியர் உங்களை திட்டுறாங்களோ, உங்களை நீலாம் அறிவில்லாதவ, உனக்கெல்லாம் அறிவு கிடையாது, நீலாம் எதுக்கு, ஒரு ஃபிட் ஃபார் நத்திங், யூ ஆர் யூஸ்லெஸ் அப்படின்னு உங்களை திட்டும் போதெல்லாம் வைராக்கியம் வையுங்கள். அதே ஆசிரியரின் வாயால் என்னை சிறந்த பெண் என்று சொல்ல வேண்டும் என்று வைக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சூரியன் உதித்தால் அது உதயா. சூப்பரான பிள்ளைனா எங்கள் இதயா.
செல்லை நோண்டி நேரத்தை வீணடிப்பதை விட செல்லை நோண்டி நேரத்தை வீணடிப்பதை விட மண்ணை நோண்டி மரம் நடுங்கள், நாடு குழு குழு என்று இருக்கும் என்று சொல்லி